ரீசெண்டாக மியூக்கசஸ் டயட்டை பற்றி ஒரு கேள்வி வந்துச்சு. நிறைய பேர் இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அந்த கேள்வி கூட பதில இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோ, ஐ எம் பிளானிங் டு ஸ்டார்ட் மியூக்கஸ்லெஸ் டயட். ஐ ஹாவ் டூ மேஜர் க்வெஸ்சன்ஸ். ஃபர்ஸ்ட், மெனி ஹூ ஹவ் பீன் இன் திஸ் டயட் ஃபார் மெனி மந்த்ஸ் ஆர் அனேபிள் டு கெட் பேக் டு த நார்மல் டயட், வென் தே கோ பேக் டு த நார்மல் டயட், தே ஆர் ஃபேஸிங் மெனி இஷ்யூஸ் லைக் ஹெட்ஏக், ப்ளோட்டிங், டிசினஸ். ஹவு டு அவாய்ட் தட் அண்ட் ஹவு டு ரிடியூஸ் த வெயிட் லாஸ் டியூரிங் திஸ் டயட். ஸோ நம்ம நார்மலாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோன்னா நடுவில் நிப்பாட்டி கேள்வி கேட்டு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாம். ஒரு இன்டர்நெட் காமெண்ட்டுக்கு அவங்க என்ன நினச்சிட்டு கேள்வி கேட்டாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ இதை படித்து பார்க்கும்போது என்னோடய புரிதலுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை கொடுக்குறேன். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மேஜர் க்வெஸ்சன்ஸ். ஸோ நிறைய பேர் இந்த டயட்டில் இருக்காங்க, ரொம்ப மாதமாக இருக்காங்க. ஆனால் திரும்ப அவங்க நார்மலான டயட்டுக்கு போகும்போது நிறைய இஷ்யூஸ் வருது. ஒன்று, தலைவலி, ப்ளோட்டிங், வயிறு ஒரு மாதிரி பொறுமல், கும்முன்னு இருக்கிறது, அந்த மாதிரி இஷ்யூஸு. அப்புறம் டிசினஸ், தலை சுத்துற மாதிரி இருக்குது. நான் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் ஒரு 5 மாதம் இருந்தேன். அந்த டயட்லேருந்து உடனே அடுத்த நாளே நான் வெளில வரல. நான் டயட் ஆரம்பிக்கிறது டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன், எந்த ட்ரான்சிஷனும் கிடையாது. ஆனால் வெளில வர்றது நான் உடனேலாம் வெளில வரல. வெயிட் லாஸ் தேவைக்கு மேலே ஆயிருக்கு. ஹெல்த் பெனிஃபிட்ஸுன்றது எக்கச்சக்கமாக கிடச்சிது. ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது ஒரு மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே இதில் போகிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. மசில் கெயினும் நடக்கலை. ஸோ ஓகே, ஃபுல்லான இந்த சைக்கிள் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த டயட்டில் தான் நான் வெளில போனேன். என்னென்னா, அசைவம் சாப்பிட்றது, ரைஸ் சாப்பிட்றது, அதெல்லாம் பண்ணேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றேன் அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு அது ஃபுல்லாக டைஜஷன் ஆகி உடம்புல இருக்கிறதே தெரியும். அசைவமாக இருக்கலாம், ரைஸாக இருக்கலாம், அதெல்லாம் டைஜஷன் ஆகி அது ஃபுல்லாக க்ளீன் ஆகிற வரைக்கும் திரும்ப நான் சாப்பிட மாட்டேன். நடுவில் பசிக்கும், ஆனால் அது உடம்புல இருக்கிற மாதிரியே தெரியும். ஆல்ரெடி சாப்பிட்ட அரிசியாக இருக்கலாம், இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் நான் பசி வருது, ஏற்கனவே சாப்பிட்டு அது இன்னும் உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், நம்ம மியூக்கஸ் டயட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் தான் சாப்பிட்டேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தான் அதிலிருந்து வெளில வந்தேன். ஒரு 2 கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் டயட்டிலிருந்து ஒரு நார்மலான ஒரு டயட், அந்த மாதிரி ஒரு டயட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஆனால் இதில் ஒரு ஹைலைட்னா, அது அந்த வீடியோ நான் போட்ட வீடியோ கீழே தான் அந்த கமெண்டே வந்துருந்துச்சு. இஷ்யூஸ், ஹெட்ஏக்கு, ப்ளோட்டிங், ப்ளோடிங்கிறது வயிறு ஒரு மாதிரி கும்முன்னு இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ நார்மல் டயட்டுன்ற பேரில் ஏதாவது ஒரு பொரிச்ச விஷயங்கள், இல்லை ஒரு பூரியாக இருக்கலாம், அந்த மாதிரியான டயட்டுக்கு திரும்ப போகிறோம்னா கண்டிப்பாக உடம்புல பிரச்சனை வரும். அது இந்த டயட்லேருந்து வெளில போகிறதெல்லாம் கிடையாது, எப்பயுமே அந்த டயட் அப்படி தான். நார்மலான டயட்டில் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால தான் அதை விட்டுட்டு வேறு டயட் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் உடம்பு நல்லா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னா, அப்போ ஏதாவது ஒரு கெட்ட பொருள் ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே உடம்பு பிரச்சனை கொடுக்கும். ப்ளோடிங்காக இருக்கலாம், இல்லை திடீர்னு வயிற்ற கலக்கிறதா இருக்கலாம், உடம்பு சிக்னல் கொடுக்குது இந்த சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி. அதுதான் அது, தலைவலி வரும். பட் ஆனால் அது ஆரம்பத்தில் இருக்கும், மியூக்கசஸ் டயட் ஆரம்பிக்கும் போது இருக்கும். எந்த ஒரு டயட்டையுமே நம்ம புதுசாக ஆரம்பிக்கும் போது அந்த தலைவலின்றது வரும். டயட்டு முடித்து திரும்ப நார்மலான டயட்டுக்கு போன பிறகும் தலைவலி வருதுன்னா அது நார்மல் டயட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். பொதுவாக நம்ம ஒரு ஆரோக்கியமான டயட்டுக்கு போகும்போது இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ ப்ளோட்டிங் நார்மலாக சாப்பிடும்போதே இருக்கும் நார்மல் டயட்டில், அதுவும் குறிப்பாக சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்குது, இல்லைனா லிக்விட் ஐட்டம், அது ஜூஸாக இருக்கலாம், இதுவாக வேணா இருக்கலாம், லிக்விட் ஐட்டம்லாம் அதிகமாக சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ப்ளோட்டிங் வரும். அரிசி அந்த மாதிரி தான் அதிகமாக சாப்பிடும்போது ப்ளோட்டிங் வரும். அந்த கும்முன்னு இருக்கும் வயிறு, தும்முன்னு இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள். டிசினஸ், டிசினஸ்ன்றது கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாக போனால் வரும். ஸோ அது நார்மல் டயட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது வரைக்கும் ஆரோக்கியமான ஒரு டயட்டில் இருந்தீங்க, திரும்ப ஒரு நார்மல் டயட்டுன்ற பேரில் ஒரு கெட்ட, ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு டயட்டுக்கு போகும்போது இந்த ப்ராப்ளம் வரும். அப்படி நீங்கள் நார்மல் டயட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, நார்மல் டயட்னா எதை மீன் பண்ணுறேன்னா, தானியம், அரிசி, பருப்பு, அந்த மாதிரி இருக்க விஷயங்கள், அதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதிகமான எண்ணெய் இல்லாத உணவாக பார்த்துக்கோங்க. தானியம் எடுக்கிறீங்கன்னா அரிசினா ஓரளவு குறிப்பிட்ட அளவு மட்டும் எடுங்க. அதிகமான காய்கறி, அசைவம், அது அதிகமாக இருக்கலாம்,
ஸோ இந்த மாதிரியான உணவு பழக்கத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டாக இருக்க வேண்டிய ஒரு உணவு முறை. இதுக்கு பேர் வச்சு கீட்டோ பேலியோ இல்லாத இதுன்னு என்ன வேணால் பேர் வைக்கலாம். இதுதான் நம்ம கரெக்டாக சாப்பிட வேண்டிய ஒரு உணவு முறை. அதுதானே ஒழிய நார்மலான டயட்டுக்கு போனால் பிரச்சனை வருது அப்படின்றது இல்லை, அன்ஹெல்தியான டயட்டில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்பயுமே அதிகமான சர்க்கரை, அதிகமான எண்ணெய், அதிகமான கெமிக்கல்ஸ், ரொம்ப அதிகமான தானிய வகைகள் இது இருக்கவே கூடாது. ஸோ அது எப்பயுமே பிரச்சனை தான். ஸோ உங்களோட பொதுவான டயட்லேயே அசைவம், காய்கறி, பழங்கள் அதிகமாக இருக்க மாதிரி தானியம் குறிப்பிட்ட அளவு உங்களோட தேவைக்கேற்ற அளவு இருக்கலாம். ரொம்ப அதிகமாக தானியம் இருக்கக்கூடாது. ஏதோ ஆசைக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஓகே, மற்றபடி அளவுக்கு அதிகமாக எண்ணெய், சர்க்கரை, தானியம், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் உடம்புக்குள்ளே போச்சுன்னா பிரச்சனை தான். அதே மாதிரி டீ, காஃபி அதெல்லாமும் எப்பயுமே இருக்கக்கூடாது. எப்பயாவதுன்னா ஓகே, எப்பயுமேனா அது பிரச்சனை தான். ஹவு டு ரெடியூஸ் த வெயிட் லாஸ் டியூரிங் திஸ் டயட். மியூக்கஸ்லெஸ் டயட்டில் வெயிட் லாஸ் ஆகிறத கட்டுப்படுத்தவே முடியாது, கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா மியூக்கஸ்லெஸ் டயட்டில் கேலரிஸ் ரொம்ப 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 கம்மி, இருக்கிறதுலே கேலரி ரொம்ப கம்மியான டயட் மியூக்கஸ்லெஸ் டயட் தான். ஸோ அதில் வெயிட் லாஸ் ஆகிறத தடுக்கவே முடியாது, கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இதிலிருந்து கேட்டிருந்த எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கார்னிவோர் டயட் ஒரு 45 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. 1 மந்த் முடியும் போது ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன், வீடியோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது கார்னிவோர் டயட்டை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோவை டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.